டிஎன்பிசியில் ரிசல்ட்டை பற்றியான அப்டேட் ஒரு ஷெடியூல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அண்ட் கிரேட் 3, அப்புறம் டிஎன்பிசி குரூப் 3 ரிசல்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 2 மெயின் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட் ஷெட்யூல் வந்து புதுசாக பார்த்துருப்பீங்க, இது பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசல்ட் ஷெட்யூல் வந்து அப்டேட்டட் வந்து 7 ஜூன், சரிங்களா? அதாவது டிஎன்பிசி வந்து அஃபீஷியலாக அப்டேட் பண்ணது 7 ஜூனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, சரிங்களா? இன்ட்ரியூ நான் இன்ட்ரியூ போஸ்ட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்குற இந்து சமய அறநிலைத்துறை கிரேட் 3 அண்ட் கிரேட் 4க்கு வந்து ஜூனில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வித்தின் த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 ரிசல்ட் வந்து வந்துடலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸு, சரிங்களா? ஸோ இதோட வந்து இது வந்து மெயின் அதாவது ப்ரிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 28 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாம் டிபி வந்து ஹெல்ப் ஃப்ரம் வந்து 10/8-13/8 சொல்லியிருக்காங்க. அது குரூப் 1க்கான மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 10/10-13 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ், ஸோ இதோட வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஸோ இதோட ரிசல்ட் வந்து ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலர், சரிங்களா? ஜெயிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2/6 நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 3, ஸோ நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குரூப் 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை தான் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 3 அண்ட் 4க்கு வந்து இந்த ஜூன் மாதம் வந்துருங்க, குரூப் 3யோட ரிசல்ட் வந்து ஜூலையில் தான் வரும் அப்படிங்கிறத மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டிகல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அதுவுமே ஜூலையில் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், ஸோ இதுக்கு வந்து ஜூனில் வந்து ஓரல் டெஸ்ட் வில் பி பப்ளிஷன் ஜூன் போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் புர்சார் இன்க்ளூடிங் த தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ், ஸோ இது வந்து ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆன இது வந்து 2/6 நடந்துட்டு முடிச்சு. போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அண்ட் கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஸோ இதுக்கு வந்து 7/6, சரிங்களா? ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆன 7/6. போஸ்ட் ஆஃப் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஸோ ரிசல்ட் வந்து ஜூன் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, ஸோ இதுக்குமே ஜூன் தான் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ரோடு இன்ஸ்பெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆகஸ்ட்டு. கம்பைன்டு லைப்ரரி ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் இதுக்கு வந்து ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? லைப்ரரிக்கு எக்ஸாமுக்கு வந்து ஜூலை வந்து ரிசல்ட்டு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ இதுக்குமே ஜூலை தான் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் சபார்டி சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசெண்ட் அப்டேட்டோட எக்ஸாமினேஷனோட ஸ்டேட்டஸுங்க. ஸோ எந்தெந்த ரிசல்ட் எப்போ போட்டுருவாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இதை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் இதே போல் தகவலுக்கு. மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.